செவியில் கவியோசை கலந்திடன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா சூழ்ந்த கைலாயம் அங்கதான் சிவபெருமான் இருக்காரு சிவபெருமான விளையாட்டா பார்வதி தேவி அவரோட கண்களை மூடினாங்க அந்த ஒரு நொடி நமக்கு ஒரு யுகம் பூலோகமே இருந்தது சூரியன் சந்திரன் இயங்கல இதுதான் விளையாட்டு வினையாகுமோ கோபத்தின் உச்சிக்கே போன சிவபெருமான் பார்வதி தேவிய பூலோகம் போய் மனித பிறவி எடுத்து தவம் அப்புறமா தான் மாமரங்கள் நிறைந்த இடத்துல ஐந்து அக்னி குண்டங்கள் வளர்த்து அதுல நடு மத்தியில இருக்கிற குண்டத்துல பார்வதி தேவி தன்னுடைய ஒரு கால் கட்டை விரல் நுனி பகுதி அக்னில படுமாறும் இன்னொரு கால மடக்கியும் இடது கைய தொடையில வைத்தும் வலது கையில ஜெபமாலையுடனும் தன்னுடைய அழகிய கண்களை மூடிய நிலையில சிவபெருமான நோக்கி கடும் தவத்துல இருந்தாங்க மாமரங்கள் சூழ்ந்த இடம் அதனால அந்த இடத்துக்கு மாங்காடுன்னு பெயர் வந்தது பார்வதியோட தவத்தை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் காஞ்சிக்கு போகும்படி சொல்றாரு பார்வதியும் சிவபெருமான் தன் திருமணம் செஞ்சுக்க போற ஆசையில கிளம்பினாங்க ஆனா அவங்க வளர்த்த குண்டத்தை அணைக்காம போயிட்டாங்க அதோட விளைவு மாங்காடும் அதனை சுற்றி உள்ள பகுதியும் தீயால வறண்டு போயிருச்சு இத பார்த்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்றாரு ஒன்பது கட்டுக்கள் கொண்ட இந்த ஸ்ரீ சக்கரம் தான் அம்மன் உறையும் இடம் சாதாரண கோடுகளும் முக்கோணங்களும் தான் நம்ம கண்களுக்கு தெரியும் ஆனா இதுலதான் அனைத்து சக்திகளும் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம பல மூலிகைகளும் இருக்கும் இத வச்சு பிரதிஷ்டை செஞ்சாரு ஆதிசங்கரர் அதனால தீயின் கொடுமை மறைஞ்சு மறுபடியும் மக்கள் சுபிட்சமான வாழ்வுக்கு வந்தாங்க பார்வதிக்கு காட்சி கொடுத்து சிவபெருமான் அவங்கள காஞ்சிபுரத்துக்கு போக சொன்னாரு திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அதே சமயம் திருமால் தன்னோட தங்கை திருமணத்துக்கு சீர்கொண்டு வந்தாரு ஆனா சிவபெருமான் கட்டளைப்படி திருமால் அங்கேயே இருந்தாரு சீர்கொண்டு வந்ததுக்கு அடையாளமா கையில மோதிரம் வைத்திருக்கும் இவரை சீர்பெருமாள்னு சொல்லுவாங்க இந்த மாங்காடு அம்மன் கோவில் ஆறு வார வழிபாட்டுக்கு உகந்தது அதாவது வாரத்துல ஏதேனும் ஒரு நாள்ல எலுமிச்சை பழத்தோட அம்மனை தரிசிக்கணும் அப்புறம் தொடர்ந்து அதே கிழமையில ஆறு வாரங்கள் வழிபட்டா நினைத்த காரியம் இது ஒரு மண்டல விரதம் ஆடி மாத நடக்கும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் சென்னைல இருக்கு தவம் புரிந்து காஞ்சி சென்று சிவபெருமான மணந்ததுனால திருமணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிற்று கட்டி வழிபட்டா சீக்கிரமே திருமணம் நடக்கும் குழந்தை பேரு வேண்டி தொட்டில் கட்டி வழிபடுவாங்க உத்தியோக உயர்வு உடல் நலம்னு